ओम श्री गुरुभ्यो नमः अस्मद् गुरुभ्यो नमः अस्मद् परम गुरुभ्यो नमः नमो गुरुभ्यो श्रीमभ्य परमेभ्यो नमो नमः श्री वेंकटेश करुणामृत शेखरप्त वेदांत देशिक पदाय बुद्धोत्तमाय श्री वैकांत स्वयं महाद्विसुदागराय श्री श्रीनिवास गुरवे मगिदे नमो नमः श्री सुंदरराज करुणामृत शेखरप्त वेदांत देशिक पदाय बुद्धोत्तमाय श्री वैकांत स्वयं महाद्विसुदागराय श्री संतान श्रीनिवास नरसिंह गुरवे मगिदे नमो नमः माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यतेन यमेन भजं वदानां आद्यस्यनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गरुकुलं प्रणवाभिमूर्धन भूतं दरत् महताक्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्तांग्रेन परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोत्यनित्यम् இனிய பொங்கல் நாள் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த விசேஷமான நன்னாளில் சேலம் கோட்டை அடகிரிநாதசுவாமி ஆலயத்திலிருந்து எம்பெருமானுடைய விசேஷமான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். இந்த விசேஷமான க்ஷேத்திரம் ஸ்ரீசைலபுரம் என்றும் தார்க்ஷாரண்யம் என்னும் கருடன்காடு என்னும் சொல்லக்கூடிய சைலமாக மாறி சேலமாக மருவி இந்த விசேஷமான ஸ்ரீசைலபுரத்தில் வீட்டிருக்கின்ற சுந்தரவல்லி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாளுடைய விசேஷமான வைபவத்தை நாம் செவித்து தைத்திங்கள் என்று உத்தராயண புண்ணியகாலத்தில் சிரவணம் உத்தராயண நட்சத்திரமேல் சிரவணக்ஷம் மலர்கூடிய நன்னாளில் சுக்லபக்ஷம் திதிய திருதி நன்னாளில் நாம் தைப்பொங்கலை விசேஷமாக கொண்டாடுகின்றோம். பொதுவாக தைத்திருநாள் பொங்கல் ஏன் கொண்டாடுவோம் என்கின்ற எண்ணமானால் விசேஷமான இந்த உத்தராயண புண்ணியகாலமானது எம்பெருமானுக்கு பகல் வேலை பிறந்துவிட்டது. இது நாள் வரை ராத்திரி காலங்கள் தனு மாதம் சொல்லக்கூடிய நன்னாள் மலர்ந்துவிட்டது. இப்பொழுது பகல் வேலையை மலர்ந்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்தலைந்தான் கனயகுலகந்தது காலையும் பொழுதான் சொல்லக்கூடிய திருப்பழிச்சி பாத்திரக்கு ஏற்றவாறு இந்த தை மாதம் தையொரு திங்களும் தரையை தன் மண்டலமிட்டு சொல்லக்கூடிய விசேஷமான தைத்திருநாள் என்று எம்பெருமானுக்கு பகல் பொழுது புலர்ந்து விட்டது. நாம் அனைவரும் அதிகாலையில் எம்பெருமான் பூஜையை செய்துவிட்டு இப்பொழுது நம்ம திருப்பாவை செவித்து எம்பெருமானை பிரார்த்திக்க வேண்டுமாறு இந்த விசேஷமான உத்தராயண பின்னால் கூறுகின்றோம். அற்புதமான உத்தரமான புண்ணியகாலத்தில் என்னென்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறா? அற்புதமான விசேஷம்னா வீட்டில் எல்லாம் வாசலில் கோலம் போட்டு எல்லாமே பழையன கழிதும் புதியன புகுதும்னு சொல்கிறா. பழைய தட்டுமுட்டு சமம் நேற்றி போகி பண்டிகை எடுத்துட்டா இன்னைக்கு விசேஷமான பொங்கல் என்று மஞ்சள் கிழங்குலாம் பயன்படுத்துறா. இந்த மஞ்சள் கிழங்குலாம் எதுக்கு வாசலில் மஞ்சள் சரி கட்டுறா கரும்பலை எங்கட்டுறான்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் அது சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய விஷநாசினியாக விளங்கக்கூடிய அந்த மஞ்சள் சிறையை சாத்தி பொங்கலை வைத்து எம்பெருமாட்டியை பிரார்த்திக்கிறோம். அந்த எம்பெருமாட்டியை பிரார்த்திக்கும் பொழுது நாடெங்கிலும் ஒற்றுமை நிலவ அற்புதமான விசேஷமான எண்ணத்தோடு ஸ்ரீயப்பதியா எம்பெருமான கிருபாக டாக்டர் கிடைக்க வேண்டும். இந்த விசேஷமான வாத்சல்ய குணம் என்னால் இந்த பொங்கல் திருநாள் என்று ஜாதி மத இன வேறுபாடு அனைவரும் இறைவன் சமம். எம்பெருமான் சூரியனுக்காக உதைக்கக்கூடிய அந்த சூரியன் பொங்கல் சொல்லக்கூடிய விசேஷமான விவசாயம் சொல்லக்கூடிய விவசாய பெருமக்களும் உலக மக்களும் விசேஷமாக கொண்டாட வேண்டிய எல்லா பொருட்களுக்கும் தெய்வமாக கொண்டாட வேண்டிய எண்ணம். ஆயுத பூஜைன்னு சொன்னால் எல்லா ஆயுதங்களும் பூஜை பண்ணுறா. இன்றைக்கு தெய்த்தங்கள் சொன்னால் அனைத்து நெற்களங்களும் தெய்வமாக கொண்டாடுகின்ற நன்னாள். ஏன்னா விவசாயமாகி அந்த அறுவடை நிறைந்து இருக்கிற காலத்தில் விசேஷமாக கொண்டாடக்கூடிய நன்னாளை சூரிய பகவானை உத்தேசம் பண்ணி எம்பெருமாது மாதம் மும்மாறு மழை பெய்ய வேண்டும் சொல்கின்றார். அப்பேற்ற மாதம் மூவாறு மழை பெய்ய வேண்டிய இந்த நன்னாளில் தைத்திங்களாக விளங்கக்கூடிய தைப்பொங்கல் என்று நாம் அனைவரும் விசேஷமாக ஆடியாடி அசைந்து அசைந்து நாடி நாடி நரசிங்கா உன்னை பாடி பாடி கண்ணீர் மல்கின பெருமாள் சொல்லக்கூடிய எம்பெருமாட்டோடு கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவா சொல்லக்கூடிய நன்னாளில் நாம் அனைவரும் ஒத்துமையோடு ஏகமனதாக உத்தமமான எண்ணத்தோடு விசேஷமான இந்த விழாவை கொண்டாடும் பொழுது ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் அருள்தாற்றின் கரைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்வதற்கான வழிவகுக்கின்றன. அப்பேர் உத்தம நன்னாளில் எம்பெருமாடைய கிருபாகடாட்சம் கிடைக்க வேண்டுமானால் நாம் மனைவி ஒன்றுமையாக இந்த விசேஷமான நன்னாளில் மஞ்சள் செறிவிக்கிற ஏன் மஞ்சள் செறிவிக்கிறார் அற்புத விதயம் பூர்வச்ச சகல காதம் தேசி எல்லா விதமான விஷநாசிகள் சாதாரண ஒரு காயம் பட்டாலே போதும் மஞ்சள் வச்சா உடனே அரெஸ்ட் ஆயிருங்கிறால ஆனால் மஞ்சள் செறிவிச்சு சேர்க்கணுங்கிற கரும்பு ஏன் வைக்கிறா அந்த கரும்பு வைக்கனால என்னன்னா அந்த இனிமையான சுவை பக்தியான சுவை மலரக்கூடிய நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய விசேஷமான எண்ணம் மலரக்கூடிய நன்னாளில் அற்புதமான இந்த பொங்கல் திருநாள்ந்து அந்த கரும்பு வச்சு சேவிக்கிறார். ஏன் சூரியனை பார்த்து சேவிக்கிறா? சூரியன் தான் நமக்கு எல்லாம் அருள் பலிக்கக்கூடியன். எந்த விதமான எதிர்பார்ப்புனாலும் அருள் பலிக்கக்கூடிய எம்பெருமான் ஆதவன் கதிரவன் ஆகினால் எம்பெருமானுக்கு கதிர்மதியும் பொன்முகத்தான் சொன்னார். அப்பேற்பட்ட எம்பெருமான் சூரியனாக விளங்கக்கூடிய விசேஷமான உன்னதமான எம்பெருமானை நினைத்து
உள்ளலா முருகி குரல் தடித்து நாத்தெழும்ப கண்ணனே பாலே சொல்லக்கூடிய உண்ணும் சோறும் தின்னும் வெட்டலியும் எல்லாம் கண்ணன் சொல்லக்கூடிய பாசுரத்தை கேட்டவாறு மயர் வரமதி நிலம் அருளப்பெற்ற பெருமான் கிங்கினி வாய்க்கொண்ட பெருமான் மாலனோ மணிவண்ணனோ கனிகண்ணனோ ஒப்பலியப்பனோ திருவேங்கட தமுதனாகிய பெருமாள் பள்ளியில் போதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமம் கூறிவித்த பெருமாள் தகத்தகாயமான வேளாயமான குமுகுமாயமான சாத்தூல காரகா ராஜாதிராஜ ராஜ கம்பீர பராக்கிரமா தேவாதி தேவ தேவ ஜெகன்னா ஆதி ஜெகன்னாத புருஷோத்தமா என்றெல்லாம் போட்டக்கூடிய எம்பெருமாளை நாம் நினைத்து உள்ளலா முருகிய பெருமாளை பிரார்த்தித்து இந்த விசேஷமான நன்னாளில் எம்பெருமானை சிவிக்கும் பொழுது எல்லா விதமான கடாட்சம் கிடைக்கின்றார். பொதுவாக தைத்தியங்கள் சொன்னானா வீட்டை பொங்கல் வச்சு கொண்டாடுகிறேன்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. பக்தி ஸ்ரத்தையோடு எம்பெருமானையே நினைத்து எல்லாத்திலையும் எம்பெருமான் இருக்கான், பெருமாள் இல்லாத இடமே இல்லை, பகவான் இல்லாத இடமே இல்லைங்க எண்ணத்தை நிலைநிறுத்தும் போட்டு அற்புதமான எம்பெருமானை நாம் நினைத்து விசேஷமான அந்த பொங்கல் என்று பிரார்த்திக்கிறோம் சொல்லக்கூடாது. அந்த விசேஷமான நன்னால் பாருங்கோ வீடு பூரா சாணி போட்டு முடுகிறான், மீன் போட்டு சாணி போட்டு முடிவு என்ன ஆகுது, எல்லா விதமான நாசினிகள் போயிடுது. அடுத்தபடியாக மஞ்சள் செய்து வைக்கனால யாருக்குமே எதிர்ப்பு வராது, யாருக்குமே எதிர்ப்பு வராது. நன்னால் பார்த்தோம்னா எல்லா விதமான கடாட்சம் கிடைக்கணும். அதே மாதிரி மஞ்சள் எடுத்தோன்னா வியாதிகள் பூரா போகுது, எல்லா விதமான ரணங்களை போக்கக்கூடியது. அப்படி விஷநாசினா விளங்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் செடி வைத்தும் இந்த எல்லா விதமான எண்ணங்கள் துர்கணங்கள்லாம் அடைந்து நல்ல எண்ணங்கள் மலரக்கூடிய கரும்பெல்லாம் வைத்து அந்த மஞ்சள் செடியாலேயே அந்த பானையை கட்டி பொங்கல் வச்சு செவிக்கிறார். பொங்கலுக்கு அனைத்து அனைத்து என்பது சாதாரண திருப்பதி போகிறா எல்லாம் பெருமாளை செவிக்கிறா, பெருமாளை செவிக்கிறேன் அப்படி எண்ணம் பிறகு பெருமாளை பார்க்கணும், பெருமாளை பார்க்கணும் அந்த ஒரே எண்ணம் காஞ்சனை ஒரு முனையோடு போகிறான். அந்த பெருமாளை பார்த்தா அப்பாட பெருமாளை பா, அதே தான் இனி பொங்கல் வேகிற வரைக்கும் பொங்கல் பொங்கலுங்கிறான். பொங்கல் வந்தோடனே அவ்வளோ ஒரு குஷி சந்தோஷம்னா நம்முடைய வெண்மையான மனது பொங்கலை போய் மலர்ந்து நல்ல எண்ணத்தோடு வாழணுங்கிற தாற்பயம் நிலைக்கிறார். உள்ளுக்குள்ள காமக்ரோத ஓபங்களும் கள்ளம் இருக்கக்கூடாது, வன்மம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அடியணும். நல்ல எண்ணத்தோடு தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து ஆண்டாள் சொன்னால தூய்மையான எண்ணம் இருந்தாலே போதும், எங்கேயுமே நம்ம ஜெயிச்சிடலாம். நல்ல வன்மையான எண்ணம் இருந்தால் அழிஞ்சிடும், தூய்மையான எண்ணம் நிலைச்சு நிற்குது. தூய்மையான யார் இருந்தால் பஞ்சபண்டம்லாம் இருந்தால் நீ நிலைச்சு நிற்கிறது. இன்றைக்கி பாரத தேசமே கொடி கட்டி பிறகு நல்லா இருக்குன்னா தூய்மையான எண்ணத்தில் மொத்த மக்களும் இருந்தால்தான் இன்றைக்கி பாரத தேசம் அமோகமாக சுபிட்சமாக இருக்குது. ஆகையால் இந்த விசேஷமான தூய்மையான எண்ணத்தில் மலரும் பொழுது மயர் வரமதி நீளம் அருளப்பெற்ற பெருமான் கிங்கினி வாய்க்கொண்ட பெருமான் மாலனோ மணிவண்ணனோ கனிகண்ணனோ ஒப்பலியப்பனோ திருவேங்கட தமுதனாகிய பெருமாள் பள்ளியில் போதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் ஆயிரம் நாமம் கூறிவித்த பெருமாள் போட்டக்கூடிய எம்பெருமானை இந்த தைத்தியங்களில் செவிக்கணும். சாதாரண பொருங்க நீங்கள் தைத்தியங்கள் பொங்கல்லாம் வச்சுன்னா சுவாமி ரூமில் பூஜைகள் பழங்கள்லாம் மஞ்சள் குமார் சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு புஷ்பங்கள்லாம் சாத்தி நாம் பூஜை பண்ணணும். இந்த நன்னாளில் நம்ம அனைவரும் இல்லங்களை பூஜை பண்ணுவோமே. ஓம் கேசவா இருமஹா, ஓம் நாராஜனா இருமஹா, ஓம் கோவிந்தா இருமஹா, ஓம் மாதவா இருமஹா, ஓம் மதுசூதனா இருமஹா, ஓம் திரிவிக்ரமா இருமஹா, ஓம் மாமனா இருமஹா, ஓம் ஸ்ரீதரா இருமஹா, ஓம் ரிஷிகேஷா இருமஹா, ஓம் பத்மநாபா இருமஹா, ஓம் தாமோதரா இருமஹா, ஓம் சங்கர்ஷனா இருமஹா, ஓம் பிரத்யும்னா இருமஹா, ஓம் ஸ்ரீனிவாசா இருமஹா என்று எம்பெருமானை தூய வந்து தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்த பெருமாளை நாம் நினைத்து உள்ளலா முருகி குரல் தடித்த நாத்தெழும்ப கண்ணநீர் பாசுரக்கூடிய எம்பெருமானை நாம் நினைத்து செவிச்சோமானால் எம்பெருமான கிருபாகடாட்சம் இந்த தைத்தங்களில் வளரப்பட்டு எல்லா விதமான கடாட்சத்தையும் வாழ்கின்றோம். மேலும் இந்த நன்னாளை பார்க்கும்போது எல்லா விதமான கடாட்சம் கிடைக்க வேண்டுமானால் எல்லா விதமான நோய்களும் விலக வேண்டுமானால் இப்போ கொரோனாங்கிற வியாதி இருக்கே அது விலகணும் சொன்னால் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணும், அவனை தொழணும், அவன் பூஜை பண்ணும், அவனே கதிங்கிற நல்ல எண்ணத்தோடு இந்த பாரத தேசத்தை நாம் செவிச்சோமானால் எல்லா விதமான நோய்கள்லாம் விரட்டடைக்க வேண்டும். சாதாரண பொருகோ நமக்கு வியாதி போயிடுங்கிறா, அம்மா அப்பா வைத்தியம் கொடுக்குறா, துளசி தீர்த்தம் சாப்பிடுங்கிறா, மஞ்சள் எட்டுக்கோங்கிறா, வேப்பலை சாப்பிடுங்கிறா, வியாதி போட்டுனா இதெல்லாம் உண்மையிலே ஆரோக்கியமான காலத்தில் இருக்கும்பொழுது ஆயுர்வேதமாக விளங்கக்கூடிய பொருட்கள் தான் இன்றைக்கி மருத்துவ ரீதியாக மாற்றுகின்றார்கள். ஆனால் ரியலாட்டிக்கு பார்த்தோம்னா இந்த விஷயம் எல்லா விதமான பொருட்களுமே நமக்கு வேதம் சாஸ்திராய சுகாயதா, நம்மளுடைய சுகத்துக்காக வளரக்கூடியதான் சாஸ்திரம். அப்படி எல்லா விதமான நோய்களும் இன்றி ஆரோக்கியமாக வாழவே தைத்தியங்கள் கொண்டாடும் நன்னாளில் சூரிய பகவானை பிரார்த்தித்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனஜகுலகந்தது காதையும் பொழுதா அப்படிங்கிற அதிகாலவேல பொங்கலிட்டு செய்கிறோங்கிறான். கதிர்மதியும் பொன்முகத்தால் நாராயணனே நமக்கே பறை தருவான். பறைங்கிற என்ன வாத்தியம்,
பரங்கிற அனுகிரகத்தை அள்ளி வீசுகின்றன. தயிரு திங்களும் தரை தன் மண்டலமிட்டு மாசு முன்னால் சொல்லக்கூடிய எம்பெருமானை நாம் நினைத்து செவித்துவமானால் இகபர சுகமெல்லாம் கிடைக்கப்பட்ட எம்பெருமான் வாத்சல்யத்தோடு காரணத்தோடு ஓரான் வழியாக பிராட்டிபூர்வமாக மகாலட்சுமி கடாட்சத்தோடு எம்பெருமான் அனுகிரகம் என்று காத்துள்ளனா நாம் அந்த என்ன பண்ணோம், பகவானை தொழணும், அவனை பூஜை பண்ணும், அவனே கதைங்கிற எண்ணத்தோடு இருக்கணும். நன்னா நினச்சிக்கோங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணா தம்பி யாரும் காப்பாற்ற மாட்டா, நடுத்தருவில் விட்டுருவா, அனாதே விட்டுருவா, நம்மளை யார் காப்பாற்றுவா, கடைசி வரைக்கும் நாராயணனே நமக்கே பறை தருவான். பாடோர் புகழ படிந்து இந்த உள்ளகத்தில் வாணும்னா நம்ம கடைசி வரைக்கும் யாரா காப்பாற்றுவான், ஸ்ரீமன் நாராயணத்தான் காப்பாற்றுவான். அப்போ ஸ்ரீமன் நாராயண திருவடியை தொடணும். அடியாடி அசைந்து அசைந்து நாடி நாடி நரசிங்கா, உன்னை பாடி பாடி கண்ணீர் மல்கின பெருமாள், அவனையே நினைத்து துதித்து பிரார்த்தித்து செவித்துவமானால் ஸ்ரீஅப்பதியான் எம்பெருமான் கருகடாட்சம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்வோமானால் எம்பெருமான கிருபாகடாட்சம் கிடைக்க வேண்டுமானால் பகவானை தொழணும், அவனை பூஜை பண்ணும். அப்படி பக்தி ஸ்ரத்தையோடு இந்த பொங்கல் திருநாள் எம்பெருமானை நாம் நினைத்து செவித்து மயர்வர மது மல்லப்பட்டு பெருமானை நினைத்து கிங்கினி வாக்கனை பிரார்த்தித்து வணங்கினுமானால் ஸ்ரீஅப்பதியான் எம்பெருமான் கிருபாகடாட்சம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்வங்கள் தாத்பரியத்தை நினை நிறுத்தும் பொருட்டே இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றன. இந்த பொங்கல் திருநாள் என்னென்ன விஷயம் இருந்தது, ஆன்டிபயாட்டிக் சொல்லக்கூடிய மஞ்சள் கரும்பு விசேஷமான பொங்கல். இந்த பொங்கல் என்னென்ன பண்ணுறான், எல்லா விதமான தானியங்கள் நிலைமை அரிசியை போடுறா, வெள்ளத்தை போடுறா, பாலை சேர்க்கிறா, பாலை சேர்க்க என்ன பண்ணும், எல்லா விதமான பலத்தை கொடுக்குறது. சாதாரண ஒருத்தருக்கு ஜுரம் காய்ச்சல் வந்துட்டு என்ன கொடுக்குறா, டாக்டர் சொல்கிறா பாலையும் பிரிட்டிஷ் அப்படிங்கிறா, பாலில் அவ்வளோ குணம் இருக்குது, எல்லா விதமான குணங்கள், அப்போ இப்படி குணங்கள் நிறைந்தக்கூடிய அமுது எம்பெருமானுக்கு படைக்கணுங்கிறார். உடார வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா ஆண்டாள் சாச்சல்ல, அப்பேற்பட்ட பிராட்டியே எம்பெருமானுக்கு பால் சோறு படைக்கும் பொழுது நாமும் இந்த பால் சோறு படைத்து எம்பெருமானை செவித்துவமானால் பொங்கல் திருநாள் அமோகமாக கொண்டாடப்பட்டு ஆடிப்பாடி அகமிழ்ந்து எம்பெருமான் திருவைகள் சென்றார்ந்து பல்லாண்டு பாடுவோமாக. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயத்தினாம் ஸ்ரீ வேங்கர நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம், லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே, ஸ்ரீமத் விகனசே பூஜா, நித்யஸ்ரீ நித்யமங்களம்.